Hi everyone, I'm Sabrun from Fusion Food Tamil. Welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல கொஞ்சமான இன்கிரிடியன்ட்ஸ் வச்சு ரொம்பவே சுவையான இத்தாலியன் ஃப்ளேவர் வரக்கூடிய சிக்கன் ஸ்பெகெட்டி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். நீங்க சிக்கன் சாப்பிடாதவங்களா இருந்தா கவலையே படாதீங்க. நீங்கள் வந்து நான் இன்னைக்கு செய்கிற மெத்தடில் சிக்கனை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு அப்படியே செஞ்சீங்கன்னா ரொம்பவே சுவையான ஸ்பெகட்டி வந்து செஞ்சிடலாம். நீங்கள் வெஜிடேரியன் செய்யணும்னு நினச்சிங்கன்னா நான் இன்னைக்கு செய்கிற மெத்தடில் சிக்கனை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு அப்படியே ஃபாலோ பண்ணி பண்ணிங்கன்னா ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஃப்ளேவர்ஃபுல்லான ஸ்பெகட்டி செஞ்சிடலாம். அதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸோட அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கிறங்க. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாம். ஸ்பெகட்டி 600 கிராம், அடுத்து உப்பு தேவையான அளவு, டொமேட்டோ பேஸ்ட் 2 டேபிள்ஸ்பூன், இதுக்கு பதிலாக நீங்கள் தக்காளி அதே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்து பிளாக் பெப்பர் பவுடர் 1 டீஸ்பூனும், சில்லி ஃப்ளாக்ஸ் வந்து 1 டீஸ்பூன் யூஸ் பண்ணுறேன். இது வந்து இட்டாலியன் ஹர்ப்ஸு, இது போட்டால் நல்லா ஃப்ளேவராக இருக்கும். அடுத்ததாக வந்து இன்றைக்கி நான் ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணுறேன். அடுத்ததாக போன்லெஸ் சிக்கன் 200 கிராம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன். இது வந்து கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான். ஒயிட் ஆனியன் மீடியம் சைஸ் ஒன்று எடுத்துருக்கிறேன். பாஸ்தாக்கு இந்த ஒயிட் ஆனியன் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. 8 பல்ல பூண்டு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்ததாக வந்து தக்காளியோட தோலில் கீரல் போட்டு கொதிக்கிற தண்ணியில் 3 நிமிஷம் கொதிக்க வச்சு தோலை உரித்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்ததான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிற வெஜிடபிள்னால் 3 கலர் கேப்சிகம் மட்டும்தான். நீங்கள் கேரட், சுக்கினி இந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தையும் பூண்டையும் மட்டும் போட்டு பல்ஸ் மோடில் வந்து குறை குறைன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கிறணும். ரொம்ப அரைச்சிடாதீங்க, குறை குறைன்னு இருக்கணும். அடுத்து அதே மிக்ஸி ஜாரில் தக்காளியை போட்டுட்டு ஒரு 1/4 பீஸ் அளவுக்கு ரெட் கேப்சிகமே போட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். தக்காளியை பிளான்ச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அரைச்சோன்னா டெக்ஸ்சர் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு வாயகமான பாத்திரத்தில் ஆலிவ் ஆயில் ஊற்றிக்கிறேன். நீங்கள் வந்து ஆலிவ் ஆயிலுக்கு பதிலாக குக்கிங் ஆயில் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆலிவ் ஆயில் போட்டிங்கன்னா அதோட டேஸ்ட் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ வந்து ஆயில் சூடானதோட நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்த ஆனியன் அண்ட் கார்லிக்கோட அந்த குறை குறை பேஸ்ட்டை போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்க மீடியம் இல்லை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கருகாத அளவுக்கு வதக்கணும், கலர் மாறவே கூடாது. இப்போ அதில் வந்து நான் சிக்கன் பீசஸை போட்டு வதக்கிக்கிறேன். சிக்கனை 2 நிமிஷம் வதக்கிட்டு அதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த பெப்பர் பவுடர், சில்லி ஃப்ளாக்ஸ், உப்பு எல்லாமே வந்து கொஞ்சம் அந்த சிக்கனுக்கு தேவையான அளவு மட்டும் போட்டு நல்லா வந்து பிரட்டி விட்டு குக் பண்ண விட்டுலாம். இங்கே பாருங்கள், சிக்கனோட நல்லா பிரண்டு சிக்கன் குக் ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த டொமேட்டோ பியூரி எடுத்து செஞ்சு வச்சுருந்தோம்ல, அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் குக் பண்ணிக்கலாம். அந்த ஆனியன் அண்ட் கார்லிக் பேஸ்டோட இந்த டொமேட்டோ பியூரி நல்லா மிக்ஸ் ஆகி இந்த மாதிரி கொதி வந்ததோட நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சிக்கன் சேர்க்காமல் இந்த மாதிரி வெஜிடபிள் மட்டும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா இந்த டைமில் வந்து கேரட்டை நல்லா வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீல நீளமாகவே இல்லை சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம். அது மாதிரி சுக்கினி, செலரையும் ரொம்ப நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும், கண்டிப்பாக ஆட் பண்ணலாம். போட்டு நல்லா வந்து வதக்கிக்கிறேங்க. 1-2 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். இந்த டைமில் வந்து நம்ம வந்து பாஸ்தா பாயில் பண்ணுறதுக்காண்டி தண்ணி வந்து வாயாளமான ஒரு சட்டியில் வந்து தண்ணி ஊற்றி அதில் வந்து உப்பும் கொஞ்சம் எண்ணெய் போட்டு கொதிக்க விட்டுடலாம். நம்ம சேர்த்த கேப்சிகம் நல்லா அந்த சாஸோட மிக்ஸ் ஆகி நல்லா சாஸ் வந்து திக்காகி வர ஆரம்பிச்சிட்டு இந்த டைமில் லைட்டாக ஃப்ளேவருக்காண்டி கொஞ்சம் இட்டாலியன் மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் போட்டுட்டு டொமேட்டோ பேஸ்ட் இருக்குல்ல அதை வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. டொமேட்டோ பேஸ்ட் ஆட் பண்ணல, கலர் நல்லாயிருக்கும் அண்ட் டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். டொமேட்டோ பேஸ்ட் ஆட் பண்ணோடனே இன்னும் திக்காக இருக்கும் அந்த சாஸ். நம்மளுக்கு வந்து சாஸ் வந்து தண்ணி மாதிரி இருக்கணும். ஸோ அதனால் நீங்கள் வந்து 2-4 கப் அளவுக்கு தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தெரியும், நீங்கள் பார்க்கலையே நான் வந்து கடைசியாக காட்டுறேன் எப்படி இருக்கணும் கன்சிஸ்டன்சின்னு. இப்போ வந்து தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம வந்து எடுத்து வச்சுருந்த ஸ்பெகட்டியை போட்டு குக் பண்ணிக்கலாம். இந்த ஸ்பெகட்டி வந்து 7-8 மினிட்ஸில் குக் ஆயிரும்னு பேக்கேஜில் கொடுத்துருக்கு. ஸோ நான் அதுபடியே வந்து இந்த மாதிரி வந்து தண்ணியில் போட்டு லைட்டாக வைக்க வைக்கவே அப்படியே உள்ளாயிரும். நான் உடச்சிலாம் போடலை, பட் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறது கொஞ்சம் லைட்டாக இடையில இடையில கிளறி விட்டுக்கிறேங்க இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில். இப்போ பாருங்கள், நல்லா குக்காகி வந்துருச்சு.
இப்போ இதை வந்து ட்ரைன் பண்ணிக்கலாம். எந்த வெரைட்டியான பாஸ்தா நம்ம குக் பண்ணலையும் அதை வந்து வடிகட்டினதுக்கப்புறம் அப்படியே விட்டுறக்கூடாது. இல்லைனா வந்து அது ஆல்ரெடி இருக்கிற சூட்டில் வந்து அது இன்னும் கொஞ்சம் வெந்து அதோட டெக்ஸ்சர் நல்லா எல்லாம் போயிடும். அதனால் நம்ம வந்து ஜில்லுன்னு தண்ணி இல்லட்டா வந்து நார்மலான தண்ணியை ஊற்றி முதல்ல வந்து அந்த சூட்டை குறைக்கணும். இப்போ அதோட குக்கிங் ப்ராசஸ் ஸ்டாப் ஆகிடும். நல்லா வந்து இப்படி வாஷ் பண்ணிடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே நம்ம சாஸ் வந்து நல்லா ரெடியாகி வந்துருச்சு. உங்களுக்கு வந்து ரொம்ப ட்ரை ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் நல்லா தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு வந்து கன்சிஸ்டன்சி வர மாதிரி வச்சுக்கிறோங்க. ரொம்ப ட்ரையாக இருந்தால் பாஸ்தா வந்து நல்லா இருக்காது. எப்போதுமே ஸ்பெகட்டியை போட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சாஸ்க்கு தேவையான உப்பு, பெப்பர் பவுடர் அண்ட் சில்லி ஃப்ளேக்ஸ் நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் தான் ஆட் பண்ணியிருந்தோம். இப்போ போட்டு நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேங்க. உங்கள் டேஸ்ட்டு தான் வந்து எல்லாமே வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், ஸ்பெகட்டி சாஸ் வந்து ரொம்ப ட்ரை ஆகிடக்கூடாது, இல்லாட்டா ஸ்பெகட்டி ஆட் பண்ணதுக்கப்புறம் இன்னும் ட்ரை ஆகி நல்லா எல்லாம் போயிடும். இப்போ ஸ்பெகட்டியை வந்து ஆட் பண்ணிக்கிறலாம். ஸ்பெகட்டியை சாஸோட மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எடுத்து வச்சுருக்க இட்டாலியன் மிக்ஸ்டு ஹர்பையும் அதுக்கு மேலே வந்து பார்மசன் சீஸ் வந்து நான் வந்து இன்றைக்கி வந்து பவுடர் ஃபார்மேட்டில் வச்சுருக்கிறேன். நீங்கள் வந்து ஃப்ரெஷ் இருந்தால் அதை மாதிரி கூட துருவி போட்டுக்கிடலாம். பார்மசன் சீஸ் வந்து ஸ்பெகட்டிக்கு ரொம்பவே சூப்பரான டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் கொடுக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து அது கிடச்சா வாங்கி ஆட் பண்ணுங்கள். இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். பாருங்கள் கலர்ஃபுல்லாக பார்க்கவே சூப்பராக இருக்குது. இட்டாலியன் மிக்ஸ்டு ஹர்பை அந்த பார்மசன் சீஸ்லாம் போட்டு இந்த ஸ்பெகட்டி சாஸோட மிக்ஸ் பண்ணி பெரட்ட பெரட்ட அவ்வளோ சூப்பரான ஃப்ளேவர் வந்துட்டுருக்கு. நீங்கள் கண்டிப்பாக வந்து பக்கத்தில் இருந்தீங்கன்னா அதை சாப்பிடணுங்கிற டெம்ட் வந்து உங்களுக்கு உண்டாயிருக்கும். கடைசியாக லிட் வச்சு மூடுறதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் பார்மசன் சீஸ் வந்து தூவி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். எப்போவுமே ஸ்பெகட்டியை நீங்கள் சாப்பிட போகிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து அந்த சாஸோட மிக்ஸ் பண்ணி சூடு பண்ணிவிட்டு நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முன்னாடியே வந்து செஞ்சு வச்சுட்டு லேட்டாக சாப்பிட்டிங்கன்னா அந்த கன்சிஸ்டன்சி கொஞ்சம் வந்து போக ஆரம்பிக்கும். பாருங்கள், நம்ம சூப்பரான இட்டாலியன் ஃப்ளேவர் சிக்கன் ஸ்பெகட்டி ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக வந்திருக்கு அண்ட் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நான் சொன்ன மெத்தடை ஃபாலோ பண்ணிட்டு செஞ்சுட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அந்த பேனில் வந்து சாஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணப்போ அது வந்து கொஞ்சம் வாட்டர் கன்சிஸ்டன்சிட்டே தெரிஞ்சு. இப்போ சர்வ் பண்ணையில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ட்ரை ஆயிடுச்சு. அதனால தான் நான் வந்து திரும்ப திரும்ப சொன்னேன் அது வந்து ட்ரை கன்சிஸ்டன்சிட்டே இருக்கணும், கொஞ்சம் வாட்டரியாக இருக்கணும். ஏன்னா வந்து இந்த சூட்டில் வந்து மறுபடியும் வந்து அந்த ஸ்பெகட்டி வந்து அந்த சாஸை வந்து எடுத்து இன்னும் ட்ரை ஆக்கிடணும்னு. ஸோ அதை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டான ஸ்பெகட்டி செஞ்சுருவீங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்களும் வந்து இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் கொடுப்பாங்க. இது போல் ரொம்ப ஈஸியாக கொஞ்சமான இன்க்ரீடியன்ஸ் வச்சு செய்யக்கூடிய பாஸ்தா வெரைட்டி நம்ம சேனலில் ஆல்ரெடி வந்து நான் நிறைய போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ நீங்கள் அதை பார்க்காம இருந்தீங்கன்னா போய் அதையும் வந்து செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்டும் நம்ம சேனலில் இருக்குது. கண்டிப்பாக நம்ம சேனலில் இருக்க எல்லா வீடியோஸையும் வந்து நீங்கள் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்து கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்களா, மறக்காமல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Thank you for watching my channel and see you next time with another delicious recipe.